Hi friends, welcome to Vismaya Kudil. இன்னைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம நிறைய கிளீனிங் வீடியோஸ்லாம் பார்ப்போம், டிப்ஸ் வீடியோஸ் தனியா பார்ப்போம். இன்னைக்கு வந்து ரெண்டுமே சேர்த்து ஒரு ஃப்ரைடே ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். பூஜா ரூம் வந்து ரொம்ப வாசமா வச்சுக்கணும், ரொம்ப அழகா வச்சுக்கணும், அதுக்கப்புறமா கிளீனா வச்சுக்கணும், அந்த ஒரு டிவைன் ஃபீல் வரணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லா ரொம்ப டிஃப்ரெண்டான சில ஐடியாஸ்லாம் வந்து நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகும். இன்னைக்கு வந்து இந்த பூஜா ரூம் கிளீனிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ பூஜா ரூம் வந்து நிறைய பேர் கிளீன் பண்ணியிருப்பீங்க, பட் என்ன தான் வந்து கிளீன் பண்ணாலும் நமக்கு வந்து இந்த ஒரு கம்ப்ளீட் ஃபீலே இல்லாமல் இருக்கும். என்னடா ஒரு மாதிரி என்ன ஸ்மெல் வருது அப்படின்லாம் சொல்லி தோணிகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து அதுக்கு எப்படி கிளீன் பண்ணுறது, அந்த ஒரு கோவிலில் இருக்கிற அந்த ஒரு டிவைன் ஸ்மெல் வரத்துக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணால் நம்மளோட பூஜை அறையை ஓப்பன் பண்ண உடனே அந்த மாதிரி வரும், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட அந்த தூசி அதெல்லாம் வந்து எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நம்ம வந்து ஊதுபத்தி எல்லாம் வைக்கிறோம், அது ரொம்ப அப்படியே கொட்டி கொட்டி போகுது. ஸோ எவ்வளோ ஆர்கனைசர் இல்லை அதுக்குன்னு என்ன தான் வாங்கினாலுமே அது வெளியில் வந்துடுது அப்படின்லாம் கூட சில பேர் வந்து சொல்கிறீங்க. ஸோ அதுக்கும் வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். அந்த ட்ரையாக இருக்குல்ல அந்த தூசி அதெல்லாம் வந்து நல்லா எடுத்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அந்த ட்ரை டஸ்ட்டு அது வந்து எடுத்துட்டோம்ல, அந்த ஒரு மாதிரி தூசி ஊதுபத்தி அதெல்லாம் வந்து இல்லை, அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு வாசமாக இருக்கும். உங்களோட பூஜா ரூமை வந்து நீங்கள் திறக்கிறப்பவே நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டேன். தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு கற்பூரம் இருக்குல்ல அதை வந்து இதில் நல்லா பொடிச்சு விட்டு கலந்து விட்டுக்கிறேன் நல்லா கையால். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு அப்பா, ஏன்னா இந்த வீடியோ வந்து நான் வியாழக்கிழமை எடுத்துட்ருக்கேன், உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எல்லாருமே நினைப்பீங்க, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த வெள்ளிக்கிழமை க்ளீன் பண்ணுற பழக்கம் வந்து இருக்காது. ஸோ எப்படா அடுத்த வாரம் வரும், நம்ம வந்து வியாழக்கிழமை வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு டிப்ஸுமே. ஸோ இதில் வந்து ஒரு துணியை நான் நினச்சி நல்லா புளிஞ்சிடுறேன். நம்ம நார்மலான துணியில் துடைக்கிறதுக்கும் இந்த மாதிரி துடைக்கிறதுக்கும் நல்ல ஒரு வித்தியாசம், நல்ல ஒரு வாசம் இருக்கும். ஸோ ஃபுல்லுமே ஒரு ஷீட் மாதிரி நான் போட்டிருக்கேன், அதுலேயுமே வந்து துடைச்சிக்கிறேன். நீங்கள் வந்து நார்மலாக சில பேர் வீட்டிலலாம் அந்த கடப்பாக்கல் கிரானைட் கல்லில் இருக்கும் பூஜை ரூமு, அதுலேயுமே நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். சில பேர் பூஜா மண்டபம் வாங்கி வச்சுருப்பாங்க, அதுலேயுமே செஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த கற்பூரத்தோட வாசனைக்கு அந்த பூஜா மண்டபம் நல்ல ஒரு லைஃப் கொடுக்கும். அதில் வந்து கரப்பான் பூச்சி இதெல்லாம் வராமல் நல்ல ஒரு லைஃப் கொடுக்கறதுக்கு இது வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி நம்ம தண்ணியில் வந்து சூடம் கலந்து துடைக்கிறப்ப ஸோ கம்ப்ளீட்டாக என்னோட எல்லா இடத்தையுமே அந்த மாதிரி நான் துடைச்சிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த பூஜை அறை இருக்குல்ல அது வந்து நல்ல வாசமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான். இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு நிறைய ஏரியாலெல்லாம் விற்பாங்க. ஸோ மார்க்கெட்டிங்காக கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம எவ்வளோ தான் வேண்டான்னு சொன்னாலுமே வந்து கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் எந்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஊதுபத்தியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக வீட்டுக்கு பூஜைக்கு யூஸ் பண்ணுற ஊதுபத்தி அதையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு வாசம் ரொம்ப நல்லாயிருக்குமே தவிர எரியவே எரியாது அந்தளவுக்கு. ஸோ இதை வந்து நல்லா பொடி பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம எரிக்கவே முடியாது, ஏன்னா இது வந்து சும்மா சும்மா அணைஞ்சு அணைஞ்சு போயிடும் இந்த மாதிரி ஊதுபத்தி எல்லாம். அதுக்காக ஸோ இந்த பர்பஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எடுத்துட்டு இதில் என்ன பண்ணணும், நல்ல வாசமாக இருக்கிறதுக்காக நம்ம இது பண்ணுறோம். கொஞ்சோண்டு சூடம் அதில் வந்து நம்ம கலந்து விடணும்னாலும் விட்டுக்கலாம், இல்லைன்னா மேலேயே கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு உங்ககிட்ட எசென்ஷியல் ஆயில்லாம் இருந்தது அப்படின்னா அதை வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸு அதில் வந்து விட்டு விட்டிங்கன்னா போதும். 1, 2, 3 கொஞ்சம் அதிகமாக கூட விட்டுக்கலாம். ஸோ இதை விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப வாசமாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு நான் லிங்க் வேணால் அமேசானில் கூட கிடைக்குது, நான் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இது வந்து அப்படியே ஊறிட்டே இருக்கும். அந்த ஸ்மெல்லு வந்து நம்ம எப்போல்லாம் வந்து சாமி ரூமை திறக்கிறோமோ இல்லை சாமி ரூமை எப்போல்லாம் வந்து கிராஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து இந்த ஸ்மெல் இதுலேருந்து வந்துகிட்டே இருக்கும். இதை வந்து நீங்கள் குத்தி விடணும் கலந்து விடணும்லாம் அவசியம் இல்லை, இது அப்படியே சாமி இடையில ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டா போதும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி விளக்குக்கும் கீழேயே கூட வைப்பேன், லைட்டான அந்த ஹீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரோமா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி வந்து வச்சுப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து அந்த சாமி ஃபோட்டோவெல்லாம் நம்ம வந்து தொடச்சிருப்போம், ஆனால் அந்த ஒரு ஷைனிங்கே இல்லாத மாதிரியே இருக்கும், அந்த பளபளப்பே இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற அந்த சாமி கண்ணாடி மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்ததுனாலுமே வந்து பண்ணிக்கலாம். இன்னொன்று, நம்ம வீட்டில் கண்ணாடி மிரர் இருக்குல்ல, அதுலேயுமே இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா லைட்டாக வந்து இந்த மாதிரி விபூதியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்படி நல்லா தேய்ச்சிடுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு காஞ்ச துணியை வச்சு தொடச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல பல பல பலன் இருக்கும். இப்போ ஒரு மாதிரி மங்களாக இருக்குல்ல, நான் உங்களுக்கு வந்து காஞ்ச துணியை வச்சு தொடச்சிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பல பல பலன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடச்சிக்கலாம். புது ஃபோட்டோ மாதிரியே எத்தனை வருஷம் ஆனாலுமே இதை வந்து மெயின்டைன் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, நான் முத நாளே வந்து திரியெல்லாம் போட்டு வச்சிடுறேன், அப்படி இருந்துமே எனக்கு வந்து நான் விளக்கேற்றணும் அப்படின்னு நினைக்கிறப்ப டக்குன்னு வந்து விளக்கு பொருந்தவே மாட்டேங்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி முத நாளே நீங்கள் என்ன போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை வந்து விளக்குக்கு ரெடி பண்ணுறப்ப நீங்கள் என்ன போடுறதுனாலுமே வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு சின்னோண்டு கற்பூரம் இருக்குல்ல, இல்லை கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து உடச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த திரி இருக்குல்ல, இந்த இடத்துல நீங்கள் வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சில பேருக்கு விளக்கு வந்து ஒரு தடவையில் பொருந்தலைன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஆகாது. இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்போ வந்து பொருத்தினாலுமே சரி விளக்கு வந்து டக்குன்னு வந்து பொருந்திடும். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி அழகாக நீங்கள் வந்து விளக்கு ஏற்றணும்னு நினச்ச உடனே வந்து ஏற்றி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று வந்து நம்ம விளக்கு ஏற்றும் திரி இருக்குல்ல, அது வந்து நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா அந்த திரி வந்து சரியாக பிடிக்க மாட்டேங்குது, சீக்கிரமாக அணைஞ்சு போயிடுது அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி நூல் கண்டு மாதிரி வாங்கிட்டு அதை வந்து அப்பப்போ கட் பண்ணி யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ நீங்கள் வந்து திரியே தனித்தனியாக வாங்குறீங்க அப்படின்னா நம்ம தீபம் ஏற்றும் எண்ணெய் இருக்குல்ல, அதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சோண்டு ரொம்பலாம் தேவையில்ல, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஊற வச்சு அப்படியே ஒரு தனியாக ஒரு பாக்ஸில் வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்போ ீங்களோ அப்ப டக்குன்னு போட்டு ஏத்துறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நேரம் நின்று ஏறியும், சீக்கிரமா அணைஞ்சு அணைஞ்சு போகாது. அந்த திரியும் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா தீந்து போயிடாது. நீங்க வந்து ஒரு 2 நாளைக்கு தான் அந்த திரி வருது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பண்றப்ப 4 நாள் வரைக்கும் அந்த திரி உங்களுக்கு லைஃப் கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்மளோட பூஜா ரூம் வந்து ரொம்ப வாசமா இருக்கிறதுக்கு இன்னொரு ஒரு ஐடியா சொல்ல போறேன். நம்ம கிட்ட இருக்குல்ல இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி, அதை வந்து நல்லா இந்த மாதிரி பொடிச்சு விட்டுக்கோங்க. சில சாம்பிராணியெல்லாம் இது வந்து கையால் பொடிக்கிறப்பவே நல்லா வந்து பொடியுது, சில சாம்பிராணியெல்லாம் அந்தளவுக்கு பொடியாது. அதெல்லாம் வந்து நீங்கள் ஏதாவது அவங்கக்கிட்ட மத்து அந்த மாதிரி இருந்ததுன்னா உடச்சி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. சாம்பிராணியை இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சந்தனம் இருக்குல்ல, சந்தன வில்லை வந்து கடையிலெல்லாம் இருக்கும் உங்களுக்கு, அதை வந்து நல்லா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நீங்கள் உங்களோட பூஜை அறையில் எங்கேயோ ஒரு இடத்துல இதை வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போல்லாம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நல்ல ஒரு வாசமாக இருக்கும். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாசமாக இருக்கிறதுக்கு இன்னும் 2-3 ஐடியா கூட நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்ன ஒரு கம்ப்ளைண்ட்னால் இது வந்து மற்ற சாம்பிராணி மாதிரி வாசம் நிற்க மாட்டேங்குது, இன்னொன்று வந்து உங்களுக்கு சீக்கிரமாக எரிஞ்சு முடிஞ்சிடுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து தீபம் ஏற்றும் எண்ணெய் இருக்குல்ல நம்ம வீட்டில் இருக்கும்ல, அதை எடுத்து இதை ஃபுல்லுமே இந்த மாதிரி தடவி விட்டுருங்க. தடவி விட்டுட்டு இதை வந்து கொளுத்தி வைங்க, உங்களுக்கு வந்து நல்லா எரியும். நீங்கள் வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் எரியுது அப்படின்னா அதை விடையே இது வந்து நல்லா கொஞ்சம் அதிக நேரம் வந்து எரியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று, நிறைய பேருக்கு இதை பிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கே, ஸோ எரியவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்லாம் சொல்கிறவங்க இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சிடுங்க. வச்சுட்டு அது மேலே ஒரு சின்ன கற்பூரம் அதை வச்சு மேலே இதை வந்து கொளுத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா தானாக வந்து இது வந்து எரிய ஆரம்பிச்சிடும். இதுக்குன்னு நீங்கள் ரொம்ப நேரம் விளக்கில் பிடிச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஸோ இதுவுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று வந்து இந்த மாதிரி சூடம் வந்து கரைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. ஸோ அந்த மாதிரி என்ன குவாலிட்டியாக வாங்கினாலுமே வந்து சூடம் கரைஞ்சு போயிடுது, கொஞ்சம் நாள்லேயே வந்து சின்னதாக ஆயிடுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி சூடம் போடுற பாக்ஸில் வந்து நம்ம 4 மிளகாய் வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னாக்க சூடம் வந்து கரையவே கரையாது, அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நெத்தியில் வச்சுக்கிற குங்குமம் இருக்குல்ல, அந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குங்கும சிமில்ல இந்த மாதிரி ஒரு சூடத்தை போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா குங்குமத்தில் எந்த ஒரு பூச்சி வண்டு, சில டைம்லாம் குங்குமம் வந்து மூடி ஏற்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்க சின்ன சின்ன பூச்சி வண்டெல்லாம் வந்துடும், அதெல்லாம் வரவும் வராது. நம்ம எடுத்து வச்சுக்கிறப்பையும் ரொம்ப வந்து வாசமாக இருக்கும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இந்த மாதிரி என்னதான் வந்து அகர்பத்தி வைக்கிறதுக்குன்னு ஸ்டாண்டெல்லாம் இருந்தாலுமே இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2, 3, 4 இந்த மாதிரி தான் வந்து கொளுத்த முடியும். நம்ம வந்து ஃபெஸ்டிவல் டேஸில் நிறைய ஒரு கட்டே வந்து கொளுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். அதுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு கப்பு வந்து எடுத்துக்கோங்க, ஏதாவது யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்ககிட்ட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து நான் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோல மாவு போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மணல் போட்டு மேலே வந்து கோல மாவு போட்டுக்கலாம். டெக்கரேஷனுக்கு ஏதாவது பூ கூட இதில் நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் அகர்பத்தி இதில் சொருவி வச்சிடலாம். இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அகர்பத்தியோட இந்த கீழே இருக்குல்ல, அதனால் இந்த மாதிரி குவிச்சு இப்படி சொருவிட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்ப்ரெட் ஆகவே ஆகாது. ஸோ பரவி போய் எல்லா இடத்துலையும் வந்து அது கொட்டவே கொட்டாது, அப்படி அப்படியே எரிஞ்சு எரிஞ்சு அதுலேயே வந்து உங்களுக்கு கொட்டிடும். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே நம்ம மற்ற ஸ்டாண்டில் வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு என்ன ஆகும்னா அப்படியே ஃபுல்லுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகும், அப்படியே அகர்பத்தி வந்து நல்லா விரிஞ்சு போய் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த டஸ்ட் வந்து கொட்டிகிட்டே இருக்கும். ஸோ நான் கூட கொஞ்சம் கம்மியான அகலம் கம்மியான ஒரு கப்பில் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த நம்ம டிஃபன்லாம் வாங்குறப்ப கொஞ்சம் பெருசாக யூஸ் பண்ணுற கப் கொடுப்பாங்கல்ல, அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு வச்சிங்க அப்படின்னாலுமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதுலேயே வந்து டஸ்ட் வந்து கலெக்ட் ஆகிடும். நம்ம வந்து ஒரு லேயரை மட்டும் எடுத்து அந்த குப்பையை வந்து வெளில போட்டுடலாம்.